ீஸ் வாங்கப்பா அந்த விஜயவர்தனர் வந்து என்ன சொல்கிறாரு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிற சிவப்பு நிறத்திலும் இரவில் ஏழு வர்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவி உன்னை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாருனா மேலும் சில சமயம் மூன்று கால்களாலும் சில சமயம் இரண்டு கால்களாலும் நடக்க வேண்டும் பிறகு ஏழு இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கவும் வேண்டும் என்றார் அதாவது குரு ப பறவைகள்னாலே ரெண்டு கால் தான் இருக்கும் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் ரெண்டு காலை நடக்கணும் சில சமயம் மூணு காலை நடக்கணும் ஏழு இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கணும் மிஸ் என்ன சொன்னேன் ரெண்டு இறக்கை தான் இருக்கும் பறவைகளுக்கு அப்படின்னு சொல்லிடுறார் கிருஷ்ண தேவராயர் உடனே தெனாலிராமனிடம் விஜயவர்தனர் கூறியவாறு குருவியை விரைவில் கொண்டு வா என்று உத்தரவிட்டார் அவர் சொன்ன மாதிரி ஒரு குருவியை கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டார் அதை கேட்ட தெனாலிராமனுக்கு தலை சுற்றியது இப்படிலாம் இரு இல்லாததை கொண்டு வானால் நமக்கு எப்படி பாருக்கும் தலை சுத்தும் அதே மாதிரி தெனாலிராமனுக்கு தலை சுற்றியது ஆனால் சிரித்தவாறே சரி அரசே நாளைக்கு நான் அத்தகைய பறவையோடு வருகிறேன் என்றார் சிரிச்சுக்கிட்டே நாளைக்கு அந்த பறவையோடு வர்றேன் அப்படின்னு சொல்லார் மறுநாள் தெனாலிராமன் அரசவைக்கு தாமதமாக வந்தார் அவர் நிலைமை மோசமாக இருந்தது உடை கிழிந்து இருந்ததுடன் அதில் முட்களும் மண்ணும் ஒட்டியிருந்தன அவரது கையில் காலியான பறவை கூண்டு ஒன்று இருந்தது இந்த இந்த பக்கம் பாருங்கள் அவருக்கு எல்லாம் கிழிஞ்சிருக்கு மேலே மண் இதெல்லாம் ஒட்டியிருக்கு இதில் முள்ளெல்லாம் ஒட்டியிருக்கு இந்த கூண்டு வந்து காலியாக இருக்குது சரியாப்பா அதை வந்து காட்டுறாரு தெனாலிராமன் அரசரிடம் அரசே அதிசயமான கதை நடந்து விட்டது விஜயவர்தன மன்னர் கூறியது போன்ற குருவி கையில் கிடைத்தது அவர் சொன்ன மாதிரி ஒரு குருவி எனக்கு கிடைச்சிருச்சு நானும் அதை கூண்டில் அடைத்தேன் அதை கூண்டில் அடைச்சிட்டேன் அதை இங்கு எடுத்து வரும்போது அப்பறவை தனது மாயமான ஏழு இறக்கைகளை விரித்து பறந்து சென்று விட்டது அதான் ரெக்கை மாயமான ரெக்கையில் அதை பறந்து கா போயிருச்சு அப்படின்னு சொல்கிறார் காட்டில் அதை துரத்தி கொண்டு வெகு தூரம் சென்றேன் பறந்து சென்றவாறே அப்பறவை என்னிடம் அதை துரத்திட்டு நான் போனேன் அது என்ன சொல்லுச்சுன்னா அரசரிடம் போய் சொல் காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது அதாவது காலையாகவும் இருக்கக்கூடாது பொழுதுனா அந்த காலை வேலை அதை அதை தான் காலை பொழுதுன்னு சொல்கிறாங்க காலை மாலை இரவு மூணுமே இருக்கக்கூடாது நடு வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது இருளாகவும் இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் நானே எனது ஏழு இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்றது என்ற அந்த குருவி என்ன சொல்லுச்சுன்னா கூண்டை விட்டு தப்பிச்சு போய் காலையாகவும் இருக்கக்கூடாது நடுப்பகலாகவும் இருக்கக்கூடாது நைட்டு இரவும் இருக்கக்கூடாது வெளிச்சம் இருக்கக்கூடாது இருளும் இருக்கக்கூடாது அப்படி இருக்கையில் என்னோட அந்த மந்திர இறக்கைகளால் நான் திரும்ப பறந்து வருவேன் போய் உங்கள் அரசர்கிட்ட சொல் அப்படின்னு குருவி சொல்லிருச்சு அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டதும் அரசர் கிருஷ்ணதேவராயருக்கும் மன்னர் விஜயவர்தனருக்கும் தலை சுற்றியது இதை கேட்டோடனே மன்னர் ரெண்டு பேர்த்துக்கும் தலை சுற்றிருச்சான் அப்படிப்பட்ட நேரம் எப்போது உண்டாகும் என்று அனைவரும் வியப்படைந்தனர் அரசருக்கோ சிரிப்பு வந்தது எல்லோருக்கும் வியப்பாக இருந்துச்சு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அது எப்படி சாத்தியம் குருவி இந்த கலரில் எப்படி மூணு நேரமும் மா நேரம் மாறணும் ஏழு ரெக்க இருக்கணும் மூணு கால்ல நடக்கணும் அதுவும் சாத்தியம் இல்லை விஜயவர்த்தனர் சொன்னார் தெனாலிராமன் கூர்மை பற்றி இதுவரை கேள்விப்பட்டுள்ளேன் இப்போது தான் நேரில் பார்த்தேன் என்று கூறி பாராட்டி புத் பரிசுகள் அளித்தார் அதை அவரோட அறிவு கூர்மையை பாராட்டி அவருக்கு பரிசு கொடுத்தாராம் புரிய நல்லா இருக்கலப்பா இந்த கதை இதில் வந்து என்ன தெரியுது நம்ம ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறது சரியானது இல்லைன்னா நம்ம புத்தி கூர்மையால் அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் சரியா இதில் வந்து கதையெல்லாம் நீங்கள் சொந்த நடையில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க தெனாலிராமன் கதைகளை தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நீ அறிவு கூர்மையுடன் நடந்து கொண்ட நிகழ்வுகளை கூறுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீ தெனாலிராமனாக இருந்திருந்தால் விஜயவர்த்தன அரசின் எதிர்பார்ப்பை எவ்வாறு நிறைவேற்றி இருப்பாய் அப்படின்னு உன்னைய கற்பனையில் எழுத சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கதை கற்பனை எழுத வந்தால் கதை இங்கே எழுதுங்க சரியாப்பா அடுத்த பக்கம் வாங்க வினாக்களுக்கு விடையலி விஜயநகர அரசின் புலைவர் யார் புலவர் அவை புலவர் யார் இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள் தேதி போட்டுக்காங்க அஞ்சு ஏழு இருபத்தொன்னு ஏழு இறக்கை குருவியும் தெனாலிராமனும் வினாக்களுக்கு விடையளி விஜயநகர அரசின் அவைப்புலவர் யார் விஜயநகர அரசின் அவைப்புலவர் தெனாலிராமன் ஆவார் இப்படி முடிக்கணும் சரியாப்பா இருந்தே ஆன்சர் எழுதுங்க விஜயநகர அரசின் அவைப்புலவர் தெனாலிராமன் ஆவார் விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார் காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் இரவில் ஏழு வர்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவி வேண்டும் என்று விஜயவர்தன அரசர் கேட்டார் மூணாவது கேள்வி குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னது என்ன காலை நடுப்பகல் மாலை இந்த மூன்று பொழுதுகளும் இருக்கக்கூடாது வெளிச்சம் இருள் இரண்டும் இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் நானே எனது ஏழு இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்று குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னார் சரியாப்பா அடுத்தது குறிப்புகளை கொண்டு கண்டுபிடி மணிமகுடம் சூட்டிக்கொள் மணக்கும் எழுத்து மணக்கும் எழுத்து எனப்பா பூ அரசரும் அமைச்சர்களும் கூடும் இடம் அரண்மனை அரசவைன்னு சொல்லலாம் அரசவைன்னு சொல்லு அரசவை அதாவது அரண்மனையில் நிறையா இருக்கும் நிறையா இடங்கள் இருக்கும் அதில் அவங்க கூடுற இடம் அரசவை நிலவும் விண்மீன்களும் வானில் தெரியும் நேரம் இரவு பாகற்காயின் சுவை கசப்பு சிக்கலை தீர்க்க உதவும் குணம் என்னப்பா புத் அறிவு கூர்மை சரியா இப்போ தெனாலிராமனுக்கு அறிவு கூர்மை இருந்ததுனால இந்த பிரச்சனையை வந்து அவரோட அறிவு கூர்மையால் தீர்த்து வச்சார் அடுத்தது வாங்க இந்த பதிலத்தை சொல்லி மணிமகுடம் சூட்டிக்கொண்டிருக்கு சொல்லின் இடையில் ஒரு எழுத்தை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்கு கதை இப்போ இங்கே வந்து இவங்க நடுவில் வி எழு வின்ற எழுத்தை சேர்த்து கவிதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க படு இப்போ நம்ம இதில் துணைக்கால் சேர்த்தோம்னா என்ன எழுதலாம் பாடு இது நீங்களாக யோசித்து எழுதி அனுப்புங்க சரியா அடுத்தது மீண்டும் மீண்டும் சொல்வோம் மேல் ஏழு ஓலை கீழ் ஏழு ஓலை அதாவது இந்த சிறப்புழா இருக்கா சிறப்புழா குண்டுயில் குண்டுலை அந்த எழுத்து உச்சரிப்புக்காக இதை கொடுத்துருக்காங்க மேல் ஏழு ஓலை கீழ் ஏழு ஓலை பலாப்பழம் பழுத்து பள்ளத்தில் விழுந்தது பலாப்பழம் பழுத்து பள்ளத்தில் விழுந்தது குழந்தை வாழை பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது ஆடுற கிளையில் ஒரு கிளை தனிக்கிளை தனிக்கிளைதனில் வந்த கனிகளும் இனிக்கலை தனிக்கிளைதனில் வந்த கனிகளும் இனிக்கலை மெய்த்தும் பொய்க்கும் பொய்த்தும் மெய்க்கும் பொய்யா மெய்யா மழை இதை வாசித்து பாருங்கள் ஓகே செல்ல அடுத்த பா அடுத்து அடுத்த வாரம் பார்க்கலாம் தேங்க்யூ